திரட்டலான வலிமை ட்ரெய்லரை பார்த்த அஜித் சொன்ன வார்த்தை. ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த திரையுலகமே எதிர்பார்க்கும் படமாக மாறியிருக்கு வலிமை. இதுவரை வெளிவந்த படங்களில் முதல் நாள் வசூல் சாதனையை வலிமை நிச்சயம் முறியடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. அஜ்வநாத் இயக்கத்தில் போனி கபூர் தயாரித்துள்ள வலிமை படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு. சமீபத்தில் வலிமை படத்தின் மேக்கிங் வீடியோ வெளியிடப்பட்டது. அதோடு கிளிம்ஸில் இடம்பெற்ற அஜித்தின் பைக் ஸ்டண்ட் காட்சிகள் ரசிகர்களை அதிகம் எதிர்பார்க்க வைத்திருக்கு. பைக்கிலேயே ஒரு கட்டடத்திலிருந்து மற்றொரு கட்டடத்திற்கு அஜித் தாவும் காட்சிகள் பலரையும் வாய்ப்பிழந்து ரசிக்க வைத்திருக்கு. ஜனவரி 14 வலிமை படம் ரிலீஸ் ஆகும் என்று கூறப்படுவதால் ரசிகர்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தின் அடுத்தடுத்த அப்டேட்டை படக்குழு வெளியிட்டு வரும் நிலையில் தற்போது இந்த படத்தின் சென்சார் குறித்த தகவல் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. வலிமை படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரிக்க செய்யும் விதமாக படத்தின் அடுத்தடுத்த பாடல்கள் மற்றும் புகைப்படங்கள் வீடியோக்கள் படக்குழு வெளியிட்டு வரும் நிலையில் தற்போது படத்தின் சென்சார் சான்றிதழ் குறித்த தகவல் வெளியாகிருக்கு. அதன்படி தற்போது வலிமை படத்திற்கு யூஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தகவலை அஜித் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு டைரக்டர் ஹர்ஷ்வினோ சமீப காலமாக பேட்டி கொடுக்க துவங்கியிருக்காரு. அதில் வலிமை பற்றிய சில தகவல்களையும் அவர் பகிர்ந்து வருவதால் ரசிகர்கள் மேலும் உற்சாகம் அடைந்திருக்காங்க. இதனால் ட்ரெய்லர் எப்பொழுது ரிலீஸ் செய்வீர்கள் என கேட்க துவங்கியிருக்காங்க. இதுவரை வெளியான தகவலை வைத்து வலிமை படம் பைக் ரேஸ் செய்யும் கேங்கை பற்றியது என கூறப்படுது. ஆனால் வினோத் தனது பேட்டியில் அதை மறுத்திருக்காரு. அவர் தனது பேட்டியில் இது பைக் கேங் பற்றிய கதையல்ல, பைக் ரேஸ் காட்சிகளை முக்கியமாக கொண்டதாக இருந்தாலும் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் பற்றியது, அவர்களை போலீஸான ஹீரோ அஜித் அழித்து பிடிப்பதுதான் கதை என ஓபனாக தெரிவித்திருக்காரு. அதே சமயம் வலிமை படத்திற்கு வரும் அவர்கள் யாரும் கதை இதுதான், படம் இப்படித்தான் இருக்கும் என எதிர்பார்த்து அல்லது உங்களின் கற்பனையுடன் சென்று பார்க்க வேண்டாம், தெளிவான பிளாங்க் மனதுடன் சென்று படத்தை பாருங்கள், அப்பொழுதுதான் படத்தை உங்களால் என்ஜாய் பண்ண முடியும் எனவும் ரசிகர்களை வினோத் கேட்டுக்கொண்டிருக்காரு. படக்குழு 6 முன்பே படத்தின் ட்ரெய்லரை தயார் செய்து வைத்திருக்காங்க. சுமார் 2.50 ஓடக்கூடிய அந்த ட்ரெய்லரை படக்குழு அஜித்திடம் காட்டியிருக்காங்க. ட்ரெய்லரை பார்த்த அஜித் குமார் மிகவும் மகிழ்ந்திருக்காரு. இந்த வீடியோவை அப்படியே வைத்திருங்கள், நான் சொல்லும் பொழுது வெளியிடலாம் என்று அஜித் கூறியிருக்காரு. படக்குழு ட்ரெய்லரை வெளியிட அஜித் எப்பொழுது சம்மதிப்பார் என்று ஆர்வத்துடன் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அஜித் ட்ரெய்லரை வெளியிட மிகவும் தயக்கம் காட்டிக்கிட்டு இருக்காரு. மேலும் வலிமை படத்தை பொறுத்தவரை அஜித் ஓவர் பில்டப் கொடுக்காமல் கொஞ்சம் அடக்கி வாசிக்க நினைக்கிறாராம். மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த ட்ரெய்லரை அஜித் ஏன் வெளியிட தயங்குகிறார் என்பது படக்குழுவினருக்கே அதிர்ச்சியாக உள்ளதாம்.